Hello guys, welcome and welcome to my YouTube channel Sana Vlogs. இன்னைக்கு நம்ம மீ குக்கிங் மாம் டேஸ்டிங் செக்மெண்ட்ல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் அவுட்கம் எப்படி வர போதுன்னு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து அரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா ஹை ஃப்ளேமில் 2 to 3 minutes விட்டுறணும். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன், 2 பூண்டு, 1 வரமிளகாய். இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம ரைஸ் என்ன அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த அரிசி வந்துட்டு 10 to 12 minutes நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் 15 minutes நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வடிச்சுட்டு அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கனாலே அது நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். அதை நல்லா காஞ்ச அப்புறம் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடணும். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆயிடணும். அந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். டேஸ்ட்டுக்காக 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வதங்கிடணும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் பூண்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து 1 நிமிஷம் கழித்து ஆனியன் 1/2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் வந்து 2 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் இது 4 நான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்துட்டு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணணும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆனால் தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். 2 மினிட்ஸில் நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலரிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அன்னைக்கு வந்து ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த அரிசி வந்து உடையாத மாதிரி நம்ம கலந்து விட்டுறணும். இப்போ வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். 2 to 3 நிமிஷம் கை விடாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரணும். அம்மா ஒர்க்கில் இருக்காங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி டேஸ்டிங் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுடலாம். எல்லாமே நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சூடா சாப்பிட்டா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கைஸ், நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ஆப்ஷனும். ஏன்னா நான் இதில் சோயா சாஸ் வினிகர் எதுவுமே சேர்த்தலை. இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.
நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.